அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். பா கமலக்கண்ணன் யூடியூப் வாயிலாக நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு குழுமியிருக்கும் நேயர்களுக்கு எமது இனிமையான வணக்கங்கள். அந்தந்த காலகட்டங்களில் அவ்வப்போது இறைவன் இறை அருளாளர்களை பூமி பந்தில் தவள விடுவதுண்டு. இன்றைய காலகட்டத்தின் தேவை அறிந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற மக்களிடையே சத்தியத்தை நிலைநாட்டி அன்பு அறம் கருணை சுபிட்சம் நிறைந்து மக்கள் வாழ்வாங்கு வாழ இன்றைய இயந்திர உலகில் மக்களிடையே தெளிவை உருவாக்க இறைவன் நம் மீது பெருங்கருணை கொண்டுள்ளார். அந்த வகையில் வடிவமைக்கப்பட்ட கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பதில்களை வாரி வழங்கி வருகின்றார் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஞானாசிரியர் ஞானக்கணல் பாவனா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள். இப்போது நிகழ்ச்சியினுள் செல்லலாம். எல்லாம் குருவருள். குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். நம்ம இணையதளத்துல ஆன்மீக கேள்விப்பதில் நிகழ்ச்சி வெளியிட்டு வந்துருக்கோம். ராஜசேகரன் என்பவர் கேள்வி கேட்டிருக்காங்க. ராமலிங்க பெருமானார் காயகல்ப முறையை பத்தி விளக்கமாறு கேட்டிருக்காங்க. காயகல்ப முறை? ஆமாங்க. காயகல்பம் என்ற சொல்லுக்கு தமிழ் அகராதியில உடல் நீடித்திருப்பதற்கு உண்ணும் மருந்து என்று பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. சித்தர்கள் முறைப்படி இது ரெண்டு வகைப்படும். ஒன்று, இந்த மூலிகைகளிலிருந்து மருந்து தயாரித்து காயகல்பமாக உடம்பை நீண்ட நாட்கள் வைத்திருப்பதற்கு சாப்பிடுகின்ற முறை ஒன்று. மற்றொன்று, ஞான தபத்தினாலேயே உடம்பை பக்குவப்படுத்தி பல காலம் உயிரோடு இருப்பது மற்றொரு நிலை. அகத்தியர், கோரக்கர், போகர், காலாங்கிநாதர், கமலமுனிவர் இவர்களெல்லாம் இந்த மாதிரி ரெண்டையும் சாப்பிட்டவர்கள். அதாவது ரெண்டு வகையிலும் இந்த காயகற்ப மூலிகைகள் சுமார் 100 மூலிகைகள் வரையில் சாப்பிட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சதுரகிரி தலபுராணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொருத்தரும் 100 வரையிலும் கூட சாப்பிட்டிருக்கிறார்கள். அப்புறம் தவத்தினாலேயும் அவர்கள் தங்களுடைய உடலை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அகத்தியர் 4 யுகம் கடந்திருந்தேன்னு சொல்கிறார்கள். காலாங்கிநாதர் நான் 4000 வருஷங்களாக இருக்கிறேன்னு சொல்கிறார். கமலமுனிவர் 3000 வருஷம். போகர் 3000 வருஷம். அது மாதிரி பல பேர் 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் இருக்கின்றார்கள். அந்த நிலைக்கு காயகற்ப நிலை என்று பெயர். ஆனால் இப்பொழுது இந்த காயகல்பத்தை பற்றி மலைவாகடம், கோரக்கருடைய மலைவாகடம் என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கு காயகல்பம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு. நான் வந்து அதை என்னுடைய சதுரகிரியில் கோரக்க சித்தர் என்ற நூலில் 64 பக்கத்திலிருந்து 87 பக்கம் வரையில் நான் விவரமாக சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரியான மருந்துகளை இப்போது தயாரிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அது மூலிகையினுடைய பெயர் இருக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் போய் இப்போ இருக்கிற சாதாரண சம பூமியில் போய் பார்ப்பீர்களேயானால் எங்கு பார்த்தாலும் பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு பூமியினுடைய தன்மையே மாறிவிட்டது. ஆகவே அந்த தன்மை பூமியில் அந்த நச்சுக்காற்று பொருள்கள் கலந்துருக்கிறதுனால அதில் இருக்கிற செடிகள்லேயும் அந்த நச்சு இருக்கும், நச்சு கலந்துருக்கும். ஆகையினால நீங்கள் அந்த மூலிகைகளை எடுத்து பக்குவம் செய்தால் உங்களுக்கு அது பலிதம் வராது. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, சரி மலையிலேயே போய் நம்ம எடுப்போம், மலையில் ஒன்றும் இருக்கிற மாசு இல்லாத இடமாயிட்டே அங்கே போய் எடுக்கலாம் என்றால் சித்தர்கள் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு பாவ நிவர்த்தி மந்திரம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க வழிவந்தவங்களுக்கு தான் தெரியும்.
அந்த மந்திரத்தை சொல்லி இந்த நட்சத்திரத்துல இந்த பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி இந்நேரத்துல போய் நீ அதை பறிச்சாதான் உனக்கு பலம் வரும். அது மாதிரி எல்லாம் போய் உங்களால பறிக்கிறதுக்கு முடியாது. அப்படி செஞ்சாலும் பறிச்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சீங்க, அதுக்கு என்ன சொல்லியிருப்பான், 100 எருமுட்டை வைத்து அதை குடம் போடுவோம். எந்த அளவுள்ள எருமுட்டை என்பது அவன் சொன்னாதான் நமக்கு, அவங்க வழி வந்தவர்கள் சொன்னாதான் நமக்கு தெரியுமே தவிர, நீங்க ஏதாவது ஒரு சைஸ் உள்ள எருமுட்டையை போட்டீங்கன்னா அது வந்து பக்குவ நிலைக்கு வராது. ஆகவே இந்த காயகல்ப முறைங்கிறது இந்த மருந்துகளை தயார் பண்ணி நம்ம சாப்பிடுறதுங்கிறது நடக்க முடியாத காரியம். இதுல ராமலிங்க சுவாமிகளுடைய காயகல்ப முறைன்னு அவர் கேட்டிருக்கிறார். யாரு? எம் ராஜசேகரன் கேட்கிறார். ராமலிங்கருக்கு நடராஜ பெருமான் காயகல்பம் மருந்து வழங்கினார் என்பதற்கு 6 திருமுறையில ஒரு பாடல் இருக்கிறது. அதாவது 18 அருட்கொடை புகழ்ச்சி பாடல் எண் 9. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பொற்பங்கயத்தின் புதுநரவும் சுத்த சலமும் புகழ்கின்ற வற்பந்தாம வற்பந்தரமாம் அதிகமும் விளங்கு பசுவின் தீம்பாலும் நற்பஞ்சகமும் ஒன்றாக கலந்து மரணை மரண நவை தீர்க்கும் கற்பம் கொடுத்தாய் நின்றனுக்கு கைமாறி ஏது கொடுப்பேனோ என்று ராமலிங்கர் சொல்கிறார். அவரா ஒன்றும் தயார் பண்ண, அவருக்கு சிவபெருமான் தயாரித்து கொடுத்ததாக சொல்கிறார். இதில் இந்த பொற்பங்கயம் இந்த புதுநரவு இதெல்லாம் பரிபாஷையில் உள்ளது. அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை எடுத்து நாமெல்லாம் செய்யவே முடியாது. ஆகவே அந்த இதில் நம்மளால் சாத்தியப்படாது. இந்த ஒரு பாடலை தவிர ராமலிங்கரே காயகல்பம் தயாரிச்சார் என்பதற்கு திருவருட்பாதியில எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவருடைய கடிதங்கள்ல ஒரு கடிதம் 19 என்ற எண்ணில் இவரு ஆவண்ண பாலகிருஷ்ண புள்ள பதிவு செய்திருக்கிறார். 19 எண் உள்ள பாடல்ல கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் 2 காலமாக ஒரு ஏழைகளுக்கு உபயோகிக்கும் பொருட்டு ஒரு மருந்து தயாரித்தேன், அது அஜாக்கிரதையினால் கெட்டுவிட்டதுன்னு கடிதத்தில் எழுதியிருக்கார். அது ஏழைகளுக்கும் உபயோகத்திற்காக தயாரிக்கப்பட்ட மருந்து தான், அதை காயகல்பம் என்று சொல்ல முடியாது. இதை தவிர ராமலிங்கருடைய காயகல்பம் என்பது மருந்தாக எந்த பாடலிலும் ஆதாரம் இல்லை. வேறு என்ன ஆதாரமாக இருக்கிறது என்றால், மரணமில்லா பெருவாழ்வு தான் காயகல்பம். அந்த மரணமில்லா பெருவாழ்வு அவரை நினைந்து நினைந்து என்று தொடங்க 28 பாடல்களிலே அமைத்து பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை சன்மார்க்க தலைவர்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியாது என்பது அவர்களுடைய கருத்தோ என்னவோ, அவர்கள் அதை அடித்துவிட்டு ஞான செயலை ஒரு பெரிய மகான் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒருவர், அவருடைய பாடல்கள் எல்லாம் நடராஜ பெருமானால் அங்கீகரிக்கப்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். வேத ஆகமம் என்று அணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய பாடலை திருத்துகின்ற ஒரு அதிகாரம் சன்மார்க்க தலைவர்களுக்கு யார் கொடுத்தார்கள்? அவர்கள் ஏன் அதை அடிக்கிறார்கள்? அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்விலே நம்பிக்கை இல்லையா? மரணமில்லா பெருவாழ்வு மனிதன் அடைய முடியாது என்றால் அவர்கள் ராமலிங்கருடைய நெறிக்கு புறம்பானவர்கள் என்று பொருள். அதை அவர்கள் வந்து அதை அந்த மரணமில்லா பெருவாழ்வை பற்றி ராமலிங்கர் சொல்லி இருப்பதை எடுத்து கூறுவார். யாரும் இல்லை, சன்மார்க்க தலைவர்கள் யாரும் இல்லை, அவர்கள் அதை புறந்தள்ளி விட்டார்கள். ஆகவே காயகல்ப முறை என்பது அவருடைய பாடல்களை வைத்து பார்ப்போமேயானால் அந்த மரணமில்லா பெருவாழ்வைத்தான் அவர் காயகல்ப முறையாக பதிவு செய்திருக்கிறார். அதை தக்க ஞானிகளிடம் கற்று பயின்றால்
மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். இதுதான் திரு எம் ராஜசேகர் அவர்களுக்கு என்னுடைய பதில். வணக்கம். எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏந்து. இதுவரை ஞானாசிரியர் பாவண்ணா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தந்த விளக்கத்தை கேட்டு ஆன்மீக சன்மார்க்க நேயர்கள் பயன் அடைந்திருப்பீர்கள். உங்கள் தரமான கருத்துக்கள் எமது வளர்ச்சிக்கு உதவும். ஆகவே உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்குள் உள்ள ஆன்மீக கேள்விகளையும் கீழே பதிவு செய்வதோடு இப்பதிவினை உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் பதிவுகளுக்கு நன்றி. கேள்வி பதில் தொடர் அடுத்த பதிவில் தொடரும். அதுவரை நன்றி, வணக்கம். குருவே சரணம்.